நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு 1, 2, 3, 4 என்று அந்த எண்ணிக்கை இருக்கிறதல்லவா, அந்த எண்ணிக்கையை தொட்டு நாம் அநேக விஷயங்களை பெரியவர் வாயிலாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். சிலருக்கு இதில் சில விஷயங்கள் தெரிந்திருக்கலாம், பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். சுருக்கமாக சொல்ல போனால் நமக்கு 1, 2 தெரியும், என்ன சொன்னால் எண்ணி விடுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 என்று எண்ணி விடுவோம். ஆனால் 1 என்றால் எது நிஜமாலுமே 1, 2 என்றால் எது நிலையான 2, 3 என்றால் இப்படி அந்த ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாலேயும் அந்த எண்ணினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதல்லவா, அது நமக்கு தெரியாது. அவ்வை பாடியிருக்கிறாள், 1வன் உருவில் 2வன், தமிழில் 3வன், வேதத்தில் 4வன், பூதங்களில் 5வன், அறிவில் 6வன், வண்ணங்களில் 7வன், திசைகளில் 8வன் என்று அவ்வை பாடியிருக்கிறாள். இங்க அதை கடந்து பெரியவரவர்கள் இந்த 1, 2, 3, 4, 5 இவைகளுக்கு விளக்கம் தரார். அதை எந்த இடத்துல எப்ப தரார் அப்படின்னு சொன்னாக்கா, தேவார திருவாசக பாடல்களிலே விடம் தீர்த்த பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பதிகம் இருக்கிறது. அந்த திருப்பதிகத்திலே அந்த பதிகம் வந்து சொல்லுவதற்கு ரொம்ப இனியது. 1 கொலாமவர் சிந்தை உயர்வரை 1 கொலாமுயரும் மதி சூடுவர், 1 கொலாமிடு வெண்டலை கையது 1 கொலாமவர் ஊர்வது தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்கள் இந்த இந்த பதிகங்கள் உள்ளன. 1 கொலாம், 2 கொலாம், 3 கொலாம், 4 கொலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிகங்கள், இந்த பதிகங்களை தேவாரம் கற்றவர்கள் ஓதுவார்கள். விடம் தீர்த்த பதிகம், இந்த பதிகத்தை சொன்னாக்கா எப்பேற்பட்ட விஷம் உடம்பில் இருந்தாலும் அந்த விஷம் இறங்கிவிடும், இதற்கு அப்படி ஒரு சக்தி. இது நமக்கு வந்து ஞான சம்பந்தர் வாழ்க்கையில் அப்பர் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையிலெல்லாம் நடக்கிற சம்பவங்களோட காண கிடைக்கின்ற ஒரு விஷயம். இப்போ பெரியவர்கிட்ட பேசும்பொழுது அந்த 1, 2 இருக்கல்லவா, இந்த இந்த பாட்டை தொட்டு பேசும்பொழுது அவர் சொல்கிறார், 1, 2, 3, 10 வரைக்கும் ஒரு பாட்டோட 4 வரியிலையும் அந்த நம்பரையே முதல் வார்த்தையாக பிரயோகம் பண்ணி சமத்காரமாக பாடியிருக்கா. 1 அப்படின்னா உண்மையில் என்ன தெரியுமா, கைலாச மலை, அது 1 தான் மலை, மற்றதெல்லாம் மலை இல்லை. அவர் தலையில் சூடி இருக்கக்கூடிய சந்திரன் 1 தான். பிரம்மனோட 5வது தலையை பிடுங்கி கையில் திருவோடா வச்சுருக்கார். அவர் ஏறி பயணம் செய்கிற ஒற்றை நந்தி 1 காளை அப்படின்னு சொல்லிட்டு 1 இருக்கக்கூடிய விஷயங்களை பெரியவர் சொல்கிறார். கைலாசம் அது 1 தான் மலை, அவர் சூடி இருக்கிற சந்திரன் 1 தான், அவர் பயணிக்கிற காளை 1 தான். இப்போ அடுத்து 2 வரார், பகவானோட பாதங்கள் 2 காலால் தானே நிற்கிறார். அடுத்து அவருடைய காதில் இருக்கக்கூடிய குழை 2, கம்பதரன் அஸ்வதரன்னு 2 கந்தர்வர்கள் அவர்களை தன் காதில் அவர் குழையாக போட்டுருக்கார். அர்த்த நாரியாகவும் அவர் 2 ரூபமாக இருக்கிறார். மான் மழு அப்படின்னு 2 கையில் வச்சுருக்கார் அப்படின்ட்டு இந்த 2 அப்படிங்கிற எண்ணுக்கு அவர் இவைகளை அடையாளம் காட்டி நமக்குள்ளே உணர்த்துகிறார். அடுத்தது 3, 3 அவர் எதையெல்லாம் சொல்லுவார் அப்படின்னு இப்போ நமக்குள்ளேயே தானாக ஓடும். அவர் சொல்கிறார், அவரோட கண்கள் 3, அவரோட சூலத்தில் இருக்கக்கூடிய இலை மூவிலை சூலம் அப்படின்னு சொல்கிறது, சூலம் 3ஆக தானே இருக்குது. அவர் பஸ்மம் பண்ணின திரிபுரத்தையும் 3 அஸ்திரத்தால் தான் பஸ்மம் பண்ணுறார். அம்பு வில் நான் அப்படின்னு சொல்லிட்டு 3ஐயும் சேர்த்து சொல்கிறார். மகாவிஷ்ணு அக்னி வாயு இவா 3 பேரையும் அம்பு அஸ்திரமாக வில்லில் பூட்டி பிரயோகிக்கிறார். ஆக 3க்கு அவர் கொடுக்குற விளக்கம். அடுத்து 4, அவர் பஸ்மமாக்கின திரின்னா 3, திரிபுரமும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 சொல்கிறார். ஈஸ்வரனோட முகம் இருக்கே அது 4, 4 வேதமும் முகமாகவும் 8 தோள் எண்தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காண்மின்களே திரு அங்கமாலையில் இப்படி பாடியிருக்கு. இருக்கிற ரூபம் 8, கைகளிலேயும் அபயம் வரதம் சூலம் வாள் மழு நாகம் பாசம் மணி
இப்படி எட்டு விதமான ஆயுதங்களை அவர் வைத்து கொண்டிருக்கிறார். ஆக அவரோட முகம் இருக்கு இல்லையா, அது நான்கு. ஜனனம் முதலான நால்வகை பிறப்பு அவரோட ரிஷபத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற ரிஷபத்தோட கால் நாலு, அவர் பாடின வேதங்கள் நான்கு அப்படின்னு இந்த நான்குக்கு பின்புலத்தில் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். அடுத்து ஐந்து, அவரோட பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்போட தலை ஐந்து. அவர் ஜெயிச்சது வந்து பஞ்சேந்திரியங்கள் ஐம்புலன்கள், அந்த ஐந்தையும் அவர் ஜெயிச்சவர். அவர் எரிச்சது மன்மதனோட பானம் ஐந்து. அவன் மன்மதன் வந்து ஐந்து பானங்களால் தான் அவன் வச்சுருக்கான், தாமரப்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, அசோகப்பூ, கருங்குவளைப்பூ, இந்த ஐந்து பூக்கள் அவனோடது. இந்த ஐந்து பூக்களோட பானங்களை அவர் எரிக்கிறார், பூவாலான பூங்கடை. அவர் ஸ்நானம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுவும் பஞ்சகவ்யம், அதில் தான் அவர் ஸ்நானம் பண்ணுறார் அப்படின்னு ஐந்து அப்படிங்கிறதுக்கு பின்னால் சிந்திப்பதற்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். அடுத்து ஆசு ஆறு, ஈஸ்வரன் வகுத்த வேதத்துக்கு ஆறு அங்கம். நான்மறை ஆரங்கம்னு சொல்கிறது சிக்ஷை, வியாகரணம், கல்பசூத்திரம், ஜோதிஷம், நிருத்தம், சந்தோஷ விதி, இதுதான் அந்த ஆறு. அவரோட பிள்ளை முருகனுக்கும் ஆறு முகம். அவர் போட்டிருக்கிற மாலையை சுற்றி சுற்றி வருகிற வண்டு இருக்கிறதே அதற்கு ஆறு கால்கள். அதாவது சிவபெருமானோட ஒவ்வொரு எண்ணையும் அவர் எப்படி சம்பந்தப்படுத்துகிறாருங்கிறது தான் இதில். அப்படி சம்பந்தப்படுத்தும் போது கிடைக்கிற விஷயங்கள், இதன் மூலமாக நமக்குள்ளே சிவபெருமானை அப்படி ரொப்பரர். அதாவது பிச்சு பிச்சு போட்டு ரொப்பறதுன்னு சொல்லுவா இல்லையா, அப்படி ரொப்பரர். அடுத்தது ஏழு, சுவாமி நமக்கு கொடுக்குற பிறப்பு ஏழு. தேவர், மனுஷர், மிருகம், பறவை, அப்புறம் ஊர்ந்து செல்லுகின்ற இனம், அப்புறம் கடல் ஜீவராசிகள், அதற்கு பிறகு தாவரம். இப்படி ஏழு பிறப்பு நமக்கு. மாணிக்கவாசகர் சிவபுராணத்தில் இந்த ஏழு பிறப்பு எப்படிங்கிறத பாட்டாகவே சொல்லிட்டார். புல்லாகி, பூண்டாகி, புழுவாய், மரமாகி, பல்லுருகமாகி, பறவையாய், பாம்பாகி, செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுறார். அவர் படைத்த கடல் இருக்கு இல்லையா, அது சப்த சாகரம், உப்பு, தேன், இக்ஷரசம் அதாவது கரும்புச்சாறு, அடுத்தது தயிர், அதுக்கப்புறம் நெய், அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் நீர். ஆக ஏழு சாகரங்கள் அவர் படைத்தது. ஏழு லோகமும் படைச்சிருக்கார், சப்த லோகம், மேலே ஏழு கீழே ஏழு. பிராணாயாமத்தில் சொல்கிறோமே ஓம் புவக அப்படின்றது, அதுதான் மேல் லோகம். பூலோகம், மேல் லோகம், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகாலோகம், ஜனலோகம், தபாலோகம், சத்தியலோகம். இனிமேல் யாராவது ஏழு லோகம் எதுன்னு கேட்டால் தடுமாற வேண்டாம், இந்த ஏழு லோகத்தினுடைய பெயர்களை நாம் சொல்லிவிடலாம். அடுத்து கீழே பாதாளத்தில் அதலம், விதலம், சுதலம், தராதலம், மகாதலம், ரசாதலம், பாதாளம், கீழே ஏழு. ஆவணி ஆவட்டத்தில் வேதாரம்பத்தில் நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அது ஞாபகம் வருதா அப்படின்னு கேட்குறார். இசை ஏழு, ஏழு இசை, குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம், இது ஏழு. சரிகம பதனி அப்படின்ற சப்தஸ்வரம், ஷட்ஜமோ, ரிஷபம், காந்தாரம், மத்தியமோ, பஞ்சமோ, தைவதம், நிஷாதம், ஏழு. எட்டு, ஈஸ்வரனுக்கு எட்டு குணம் உண்டு. அவர் சூட்டிக்கிற பூ இருக்கு இல்லையா, அது எட்டு. அஷ்ட புஷ்பம்னு திருவதிகை வீராட்டனம் வீரட்டானம் பதிகத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அது என்னென்ன பூன்னு சொன்னால், வெள்ளருக்கு, நந்தியாவட்டை, புன்னை, ஷண்பகம், நீலோர்பலம், குவளை, பாதிரி, அரளி, செந்தாமரை. அகமலர்கள் மனத்தகத்து மலர்கள் எட்டும் இன்னொரு இடத்துல அப்பர் சொல்றார். பஞ்சேந்திரியங்களை அடக்கிறது அகிம்சை, அருள், பொறுமை, தப, சத்தியம், அன்பு, அறிவு. சிவனோட தோள்கள் எண் தோள்கள்னு ஏற்கனவே பார்த்தோம். மனுஷ தேவத்துக்கு அவர் வைத்திருக்கிற வாசல் ஒன்பது. அவரோட பூநூல் முப்பூரி நூல் மூணு இன்ட்டு மூணு ஒம்பது. அவரோட ஜடை ஒன்பது, அதைத்தான் விரிச்சுண்டு ஆடுறார், அது நவகண்டம் அப்படின்னு அதுக்கு பெயர். அவரோட பாம்பின் பல்லும் கண்ணும் பத்து பத்து. அவர் கைலாசத்துக்கு கீழே அமுக்கின ராவணனோட தலை பத்து. அவரோட பக்தர்கள் பத்து விதமான நல்ல குணங்களால் பக்தி செய்கிறார். இப்படி ஒன்றிலிருந்து பத்துக்கு அவர் இப்படி கொடுத்துருக்கிற வியாக்கியானம், அடே அப்பா எத்தனை சிலிர்ப்பா இருக்கு இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.